இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். புதிய தொடக்கத்திற்கான வழிகளை குறித்து இன்று பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் புதிய தொடக்கம் அவசியம் என்று பல்வேறுபட்ட குறிப்புகள் என்னிடம் உள்ளன என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு அநேக தடைகள் அநேக நேரங்களில் அநேக வழிகளில் ஏற்படுகிறது. பிசாசுக்கும் அந்த புதிய தொடக்கமும் அதற்கான முயற்சிகளும் பிடிப்பதில்லை. சில காரியங்கள் சில வேளைகளில் செய்ய வேண்டியுள்ளது. இவைகளே புதிய துவக்கத்திற்கு காரணமாகி விடுகிறது. இன்று பிரசங்கிக்கும் தெய்வ வார்த்தைகளை உங்கள் இருதயங்களை திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது உங்களின் புதிய தொடக்கத்திற்கு உதவும் என்று விசுவாசிக்கிறேன். பாருங்கள், சில பேர் சுலபமான வழியை பார்க்கிறீர்கள் என்பதை தேவனுடைய ஆவியினால் நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு ஒரு பாடல் பாடுங்கள். இது ரொம்ப கடினம், இது ரொம்ப கடினம், ஓ தேவனே என்னால் முடியவில்லை, இது ரொம்ப கடினம். நீங்கள் தேவனுக்கு புதிய பாடலை பாட வேண்டும். ஆமென். பல வருடங்களாக நான் அழுது புலம்பினேன், கடவுளே இது ரொம்ப கடினமானது, என்னால் செய்ய முடியவில்லை, கடவுளே இது ரொம்ப கடினமானது. குழந்தையாக இருக்கும்போது தவறாக நடத்தப்பட்டதால் கடவுளே என்னால் மனைவியாக அடங்கி போக முடியவில்லை, யான ஆதிக்கத்தால் நான் தவறாக நடத்தப்பட்டதால் கடவுளே என்னால் செய்ய முடியவில்லை, ரொம்ப கடினமானது கடவுளே, கடினமானது. எனக்காக தேவன் புத்தகத்தை மாற்றி எழுதவில்லை. நான் சோர்ந்து போய் கடவுளிடம் சண்டை போடும் வரை அவர் என்னை சுமக்க வைத்தார். நீங்கள் தேவனோடு சண்டை போடும்போது சோர்ந்து போவீர்கள். நீங்கள் ஆமேன் அல்லது நானா என்று ஏதாவது சொல்லலாம், ஆனால் சத்தம் போடாதீர்கள், நான் நன்மையை சொல்கிறேன். 12 ஆண்டுகள் உதிரப்போக்கினால் அவதிப்பட்ட ஸ்திரீ, 12 ஆண்டுகள் பல மருத்துவர்களிடம் சென்று எல்லாவற்றையும் செலவழித்தும் பலனில்லை. வேதம் கூறுகிறது அவள் அழுத்தினாள். என்று ஒரு செய்தி வைத்திருக்கிறேன், இது கடினமானதல்ல. அவள் அழுத்தினாள். உங்களுக்காக கவலைப்படுவதை நிறுத்துங்கள். யாருக்காவது ஜெயம் கிடைக்க அழுத்த வேண்டும். நான் மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, எல்லோரும் இதை செய்ய வேண்டும். உங்களுக்காக யாரும் அழுத்த முடியாது. நீங்கள் ஜெபிக்காமல் இதிலிருந்து வெளியே வர முடியாது. உங்களுக்காக உங்கள் நண்பன் ஜெபிக்கலாம். அது உங்களுக்கு அதிக வலிமையும் புத்துணர்ச்சியும் தந்து உங்களை இன்னும் ஊக்கப்படுத்தலாம். ஆனால் உங்களுக்காக நீங்கள் தான் அழுத்த வேண்டும். நமது அனுபவத்தில் சுய பரிதாபம் ஒரு அழிக்கக்கூடிய உணர்ச்சி என்று நான் நம்புகிறேன். அந்த உணர்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையையும் திருடுகிறது, நம் வலிமையையும் திருடுகின்றது. இந்த சிறிய சிறையில் நமக்கு கிடைக்கிறது இந்த பரிதாபமான சின்ன சிறை. என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை போல மோசமாக யாருக்கும் இருக்காது. நீங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்களை விட மோசமானவரை கண்டுபிடிக்க உங்களை சுற்றி 3-4 பேருக்கு மேல் பார்க்க அவசியம் இல்லை. நம்மை பற்றி நாம் ரொம்ப வருத்தப்பட்டாலும் அது உங்களுக்கு உதவாது. வேதத்தில் வாக்குறுதிகள் இருக்கிறது. உதிரப்போக்குள்ள ஸ்திரீ நம்பிக்கையற்றிருந்தால் மக்கள் கூறினார்கள், அவரை தனியாக விடுங்கள், இந்த கூட்டத்திற்குள் நீங்கள் செல்ல போவதில்லை, அவர் உங்களை பற்றி கவலைப்படவில்லை. வேதம் சொல்கிறது அவள் அந்த கூட்டத்திற்குள் சென்றாள். ஒன்று சொல்கிறேன், உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை மதவெறியன் அல்லது பகட்டானவன் என்று அழைத்தாலும் சரி, நீங்கள் அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் வைத்திருக்கும் நன்மையானதை பெற முடியும். தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள சில தனிமையான இரவுகளை கடக்க வேண்டியதாயிருக்கும். ஏனென்றால் ஆரம்பத்தில் நாம் தேவனோடு உறவு வைத்திருக்கும் போது சில பொருட்களை இழந்த பிறகுதான் சில பொருட்களை பெற முடியும். உண்மையாக சொன்னால் ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கொண்டு வருவார். அதை அடைவதற்கு நாம் எதையாவது இழக்க வேண்டும். எப்பொழுதும் இழந்த பிறகுதான் பெற முடியும். ராஜ்யத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து அதை வாங்க எல்லாவற்றையும் விற்று விடுங்கள். தேவனோடு சிறந்த வாழ்க்கை வாழ என்ன விலை கொடுக்க வேண்டும்? எல்லாவற்றையும். நீங்கள் எதில் முடிக்கப் போகிறீர்கள்? எல்லாவற்றிலும். உங்களுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகும் போது அவர் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் வைத்திருப்பதை விட்டு தேவன் வைத்திருப்பதை பெறுவதற்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அழுத்து. இயேசு சொன்னார், அவர்கள் என்னை வெறுத்தால் உன்னையும் வெறுப்பார்கள்.
மேலும் சொன்னார், என் நிமித்தம் ஒருவன் வீட்டையாவது நிலத்தையாவது தாயையாவது தகப்பனையாவது சகோதர சகோதரியாவது இழந்தால் அவன் தன் வாழ்நாளில் 100 மடங்கு பலனை பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகளுக்கு ஊடாய் முன்னேறுகிறேன். என்னுடைய சாட்சி என்னவென்று தெரியுமா? நன்றாக இருக்கிறேன். எனக்கு சாட்சி உண்டு. அழுத்தங்களுக்கு எதிராக முன்னேறினேன். நாம் செழிப்பாக இருக்கிறோம் என்று மற்றவர் நினைக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னை விரும்பாவிட்டாலும் நான் பிழைத்திருப்பதால் நீங்களும் பிழைப்பீர்கள். எந்தெந்த காரியங்களுக்கு எதிராக நீங்கள் முன்னேற வேண்டும்? இங்கு ஒரு பட்டியலே உள்ளது. நீங்கள் எழுத முயற்சிக்காதீர்கள், பட்டியல் நீளமானது. விளையாட்டாக அல்ல, உண்மையாக சொல்ல முடியும். இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிராக முன்னேறியதால் ஒவ்வொன்றையும் எழுதியுள்ளேன். உண்மையில் யோசிக்கும் போது அது ஒரு நீண்ட பட்டியலாகும். தள்ளப்படுதல், நம்பிக்கை துரோகம். நம்பியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யும் போது கஷ்டமாயிருக்கும். கைவிடப்படுதல், மன்னிக்கப்படாதல், அவமதிப்பு. ஒரு 25-30 தடவையாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவரும் அவமதிப்பை தள்ளிவிட்டு முன்னேறுகிறோம். மதிப்பை அல்ல, அவமதிப்பை பற்றி கூறுகிறேன். சுய பரிதாபம், பழி வாங்குதல், கடின நேரம், சோதனைகள், கஷ்டங்கள், சுயநலம், பொறாமை, இவைகளின் ஊடாக முன்னேற வேண்டும். கடந்த வாரம் என்னோடு ஜான் மேக்ஸ்வெல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதாக இருந்தது. 5:30 எழுந்திருக்க வேண்டும். 5:30 எழ விருப்பமில்லை. சரீரம் இன்னும் படுத்திருக்க சொல்லியது. வாரத்தின் எல்லா நாட்களும் கடின வேலை, எனவே எழ மனமில்லை. அலாரம் நின்றது. படுத்திருந்த எனக்கு வந்த முதல் சிந்தனை என்ன தெரியுமா? இப்படி செய்வதால் சோர்வுதான் வந்தது. என்ன செய்தேன் தெரியுமா? எழுந்து விட்டேன். பின்னர் சொன்னேன், ஜாய்ஸ், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் எண்ணத்தை சீராக்கி செயல்படு. ஆம், வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு நீங்களே பேசுங்கள். நீ உணர்வது போல செயல்படாதே, அந்த உணர்வுகளை கடந்து நீ செயல்படு. நம்மில் ஒவ்வொருவரும் அனு தினமும் நன்றாக கவனியுங்கள். யாருக்கு வெற்றி வேண்டுமோ இந்த உணர்வுகளை கடந்து முன்னேற வேண்டும். ஒரு முறை இரண்டு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளுக்கு பிறகும், ஒவ்வொரு நாளுக்கு பிறகும், ஒவ்வொரு நாளுக்கு பிறகும் நீங்கள் சொல்லுங்கள், என் வாழ்க்கை முழுவதும் செய்ய விருப்பமில்லை. அதை காட்டிலும் மேலானதில்லை. ஏனென்றால் நீங்கள் எதையெல்லாம் எதிர்த்து முன்னேறினீர்களோ அவைகள் வெற்றியாய் முடிந்திருக்கும். தடை உங்களுக்கு முன்னால் நிற்கவில்லை, அது உங்கள் பின்னால் இருக்கிறது. அதை திரும்பி பார்த்து சிரியுங்கள். பிரச்சனைகளுக்கு ஊடாக முன்னேற வேண்டும் என்ற வாஞ்சையை விட்டு விடாதிருங்கள். சோர்வுகள், நம்பிக்கையின்மை, தேவனோடும் மனிதர்களோடும் வாழ்க்கையோடும் நம்பிக்கையற்ற ஒரு நிலை, இவைகளிலிருந்து முன்னேற வேண்டும். இந்த நகரத்தில் என்னால் ஒருவரை எப்பொழுதும் மறக்க முடியாது. கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட அவர் மகனை தேவன் சுகப்படுத்துவார் என்று அவர் நம்பினார். அவர் அதிகமாக ஜெபித்து தேவனை விசுவாசித்தார். ஆனால் மகனோ இறந்து விட்டார். அதிகமாக நிலை குலைந்தார். அவரது விசுவாசம் மாற்றம் கண்டது. என் மகன் இறக்கும்போது எங்கிருந்தீர் என்று தேவனிடம் கேட்டார். பிதாவின் ஆவியானவர் அவரின் இருதயத்திற்குள் பேசினார். என் குமாரன் மரிக்கும்போது இருந்த அதே இடத்தில். இந்த வெடுக்கென்ற கேள்வி நம்மை விட்டு அகன்று போய் நம்மை சீராக்குகிறது அல்லவா? என்ன தெரியுமா, சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு புரிவதில்லை. சுகமாகுதலை நம்புகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் அனைத்தும் அப்படியே கைகூடி வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இது எல்லா நேரத்திலும் சாத்தியமாகும் என்று நினைக்கக்கூடாது. இதை நாம் அறிவது இல்லை. ஏன் தெரியுமா? எதையுமே முழுமையாய் அறியாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். நான் சொல்வது புரிகிறதா? அனைவரும் புரிந்து கொள்வதில்லை. 12 ஆண்டுகளுக்கு முன் மார்பு புற்றுநோய் ஏற்பட்டு ஒரு மார்பகம் அகற்றப்பட்டதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. விசுவாசத்தால் போதிக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவன் அதன் ஊடாய் கொண்டு போனார். என் சாட்சி, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், இன்றும் பிரசங்கிக்கிறேன், இன்றும் வெற்றிதான். சில வேளைகளில் தேவன் விடுதலை கொடுக்கிறார், சில சமயம் அதன் ஊடாய் கொண்டு செல்கிறார். தேர்ந்தெடுப்பது அவருடையது. நம்முடைய தேவையை அவர் அறிவார்.
ஒன்று சொல்கிறேன், மலை உச்சியில் இருக்கும்போது நேசித்து வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவனை நேசிக்கவில்லை என்றால் அவரை சரியாய் நேசிக்கவில்லை என்ற அர்த்தம். நல்ல நேரங்களில் தேவனை தொழுவதை போல் கஷ்ட சூழ்நிலைகளிலும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி சிலருக்கு பிரயோஜனமாயிருக்கும். முயலுங்கள், முயற்சியுங்கள், முயற்சி செய்யுங்கள். பிலிப்பியர் 3 பார்ப்போம். மாய் மாய் மாய். பவுல் இந்த அதிகாரத்தில் சொல்வதை நாம் நன்றாக அறிவோம். மிக ஆச்சரியமான அதிகாரம். 10 வசனத்தில் இருந்து அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவருக்கு தரிசனம் இருந்திருக்கலாம். என்னுடைய நோக்கம் என்னை மரித்தோரிடமிருந்து உயிரோடு எழுந்திருக்க செய்ய அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதே. பவுல் என்ன சொல்ல வருகிறார் தெரிகிறதா? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னுடைய ஆவியில் என்னை பலப்படுத்தி அந்த காரியத்திற்கு மேலாக உயர்த்தப்படும்படியாக தேவனிடத்தில் எனக்கு உயர்ந்த இடம் ஒன்று உண்டு. நான் அங்கு செல்லும் போது இப்படி நடக்கும். நீங்கள் என்னை எப்படி நடத்தினாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். எப்படிப்பட்ட புயல் வீசினாலும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னிடத்தில் இருக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் அனுமதித்தாலும் இல்லாவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் சூழ்நிலைகளால் கட்டுப்பட்டு என்னுடைய சந்தோஷத்தை இழக்காதபடி தேவனிடத்தில் இருக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். எல்லோரும் கவனிக்கிறீர்களா? என் தீர்மானமான நோக்கம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அறிவதே. இந்த தீர்மானம் என்ன? பல மோசமான சூழ்நிலையிலும் ஜனங்களிடத்தில் சரியாக நடக்க எனக்கு காரணம் இருக்கிறது. அதுதான் அவரின் வல்லமை. நீங்கள் உங்கள் கஷ்டமான நேரத்திலும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கும் போது ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்யும்படியாக தேவனுடைய வல்லமை உங்களுக்கு உதவி செய்கிறது. அதுதான் தேவ வல்லமை. மீண்டும் சொல்கிறேன், தேவ வல்லமை. அதை நான் நேசிக்கிறேன். என்னுடைய தீர்மானமான நோக்கம் அவரை அறிவதே. அவரை விட்டு விலகுதல் என்பது நோக்கமாக இருக்கக்கூடாது. அவரை அறிவது முக்கியமானது. வசனம் 12 சொல்கிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி தொடர்கிறேன். பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு நோக்கத்தோடு மரித்தார். அவர் என்னை தன்னோடு சேர்த்து கொள்ளவும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் மரித்தார். ஆம், நாம் பரலோகம் செல்வதும் இங்கு ஒரு மேலான வாழ்க்கை வாழ்வதும் அவருடைய விருப்பம். நீங்கள் விரும்புவது செய்வது நன்மையாக இருந்தால் செய்யலாம். ஆம், நமக்கு ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் பரலோகம் ஒன்றே போதும். ஆனால் மேலும் முன்னேறி செல்வது அவரின் விருப்பம். இந்த பிரயாணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். மற்ற மக்களையும் கொண்டு போகும்படி அவர்களின் வாழ்க்கையை தொடும்படிக்கு நாம் ஜீவியம் சாட்சியாக இருக்க விரும்புகிறார். என் சிறிது கால வாழ்க்கையை வாழ்ந்து மறித்து பரலோகம் செல்வது அருமையானது தான். ஆனால் என்னுடன் ஒரு மக்கள் திரளையும் அழைத்து செல்ல விருப்பம். ஆமென். அப்படி செய்ய நாம் முயற்சிப்பது அவசியம். புரிகிறதா? தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடர்கிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று நான் செய்கிறேன். இது என்னுடைய ஒரே மூச்சு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கவனியுங்கள், எல்லோரும் சொல்வோம், பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை தொடர்கிறேன். வேதாகமத்திலே மிக மகிமையான பகுதிகளில் ஒன்று எது என்று என்னை கேட்டால் புலம்பல் 3 என்று சொல்வேன். இதிலே கூறப்பட்டுள்ளது, அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகள்.
ஏன் தேவன் ஒரு நாளை 24 மணி நேரமாக பிரித்துள்ளார்? அதை 3-8 மணி நேரங்களாக பார்க்க விரும்புகிறேன். அதில் 2 மற்ற காரியங்களை கவனிக்க, அடுத்தது நம்முடைய களைப்பை நீக்க. நாம் 16 மணி நேரங்கள் விழித்திருக்கிறோம், பிறகு ஒரு நல்ல தூக்கம் போடுகிறோம். ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு பிறகு காலையில் எல்லா காரியமும் தெளிவாக இருக்கிறது. தேவன் இதை ஒரு நோக்கத்தோடு தான் செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் நோக்கத்தோடு தான் செய்திருக்கிறார். ஒரு நாளையில் அநேக காரியங்கள் நடக்கிறது, அவைகள் அநேக ஏமாற்றங்கள், அநேக குற்றச்சாட்டுகள், அநேக கஷ்டங்கள். இதை போன்றே நமக்கு எதிராக அநேக காரியங்கள். கடினமான நாட்களில் நாம் வாழ்கிறோம். தீமோத்தேயுவில் கூறப்பட்டுள்ள நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகா உபத்திரவத்தின் இந்த நாட்களிலே மக்கள் சுயநலம் உள்ளவர்களாய் தற்புகழ்ச்சி நாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாட்களில் நாம் வாழ்கிறோம். எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த நாட்களில் வெற்றி வாழ்க்கை வாழ அவருடைய வல்லமை நமக்கு தேவை. இப்படிப்பட்ட நாட்களில் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அவர் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் செய்வதையும் அவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவின் 2 வருகையை முன்னறிவிக்கிற குழுவில் இருப்போம் என்றால் நம்மால் செய்ய முடியும். ஆனால் நாம் முன்னேற வேண்டும், நாம் முன்னேற வேண்டும், நாம் தொடருவோம். கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக தொடர்கிறேன். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். இந்த பிரசங்கம் கடந்ததை பற்றி இருந்ததை தவிர புலம்புவதற்காக அல்ல, மேலும் புதிய சில காரியங்களை கூறவும். ஆனால் தேவனோ வேறு சில காரியங்களையும் கூற வைத்தார். சில கொள்கைகளை பகிர்ந்து கொள்கிறேன். என் அலுவலகத்தில் நான் எல்லா நேரமும் பார்க்கும்படியாக ஒரு நாற்காலியிலே இந்த திண்டை வைத்திருக்கின்றேன். இதில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது, என்னால் மாற்ற முடியாத காரியங்களை அப்படியே ஏற்கும்படியாக தேவனே எனக்கு அமைதியை அருளும். மாற்றக்கூடிய காரியங்களை மாற்றும் தைரியத்தையும் இவைகளுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் தரும். இது மிக விலை உயர்ந்தது. ஏனென்றால் நான் சிறு பிள்ளையாயிருக்கும்போது பாலியலில் தகாத முறையின் வழியாக கடந்து வந்தேன். அந்த வேதனை நிறைந்த அனுபவத்தை நான் யாரிடமும் சொல்ல முடியாதபடி அதிக பயம் நிறைந்தவளாக இருந்தேன். சிறு வயதில் ஊரில் உள்ள என் பாட்டி அம்மா வீட்டிற்கு நான் செல்வேன். பழங்காலத்து தீப்பெட்டி ஒன்றை வீட்டின் சுவற்றில் தொங்க வைத்திருந்தார்கள். அந்த பெட்டியில் இருந்து குச்சிகளை எடுத்து கொளுத்துவோம். அந்த பெட்டியில் இந்த வாசகம் இருந்தது. என் தொடக்க காலங்களில் நடந்த சம்பவங்களை தாங்கிச் செல்ல இந்த வாசகம் உதவியாக இருந்தது. அதை விவரிக்க முடியாது, ஆனால் நினைத்து பார்க்கிறேன். இன்றைய என் நிலையை மாற்ற முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஒரு நாள் ஒரு நாள் இந்த பேதை தைரியத்தை பெற்றிடுவேன். இந்த தலையணையின் மேல் நான் சார்ந்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு மீறியும் நான் விரும்பாததுமான காரியங்களும் நடக்காமல் இருந்தால் நல்லது என்றிருக்கிற காரியங்களும் நடக்கின்றன. அவைகளை அப்படியே அவரின் கிருபையால் ஏற்கிறேன். அதை குறித்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் முடியும். நான் தேவனுடைய மகளாக இருந்து எழுந்திருப்பேன். தைரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த காரியத்தில் நான் முன்னேறுவேன். சாத்தான் என் வாழ்க்கையோ என் குடும்பத்தையோ பறிக்க முடியாது. அப்போஸ்தலர் பவுல் ஒரு காரியம் நான் செய்வேன் என்றார். அது அவருக்கு முக்கியமானதாக இருந்தது. பாடுகளுக்கு பின்பு இருக்கும் நன்மையை அனுபவிப்பதில் முன்னேறவே விரும்பினார். கவனியுங்கள், நல்லவைகளை நோக்கியே முன்னேறி செல்ல வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். பல ஆண்டுகள் உதிரப்போக்கால் அவதிப்பட்ட ஸ்திரீ இயேசுவை பார்க்க விரும்பினாள். ஆனால் அவரை சுற்றி பெரிய கூட்டம், திக்குமுக்காடச் செய்யும் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தையும் அவள் முன்னேறி சென்றாள் என்று வேதாகமம் சொல்கிறது. இன்று நான் பிரசங்கித்தபடி அநேகர் தங்கள் இருதயங்களில் புதிய தொடக்கத்திற்காக வாந்தியோடு இருக்கின்றீர்கள். நமக்காக தேவன் தீர்மானித்திருக்கும் அளவை விட
குறைவானதில் தங்கிவிடாமல் அந்த இலக்கை நோக்கியே விசுவாசத்தோடு முன்னேற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம் கவலைகளை மேற்கொண்டு தேவன் நம்மை குணப்படுத்த ஆயத்தமாகவும் உதவியாக இருக்கும். ஆகையால் இந்த பிரயோஜனமான வெளியீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவை பற்றி பேசும்போது வேதம் இப்படி சொல்கிறது, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் தேவனுடைய குமாரர் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்று அதை செய்யலாம். உங்களுக்கு நண்பன் தேவையா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? உங்களுக்கு எதிர்காலம் தேவையா? என்னை கவனித்துக் கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இப்பொழுது சொல்லுவார்கள், ஆம், எனக்கு எல்லாம் தேவை. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்களை தயார் செய்து காத்திருக்க அவசியம் இல்லை, அல்லது அவரது மன்னிப்பை பெற நீங்கள் தகுதியானவர் என்று நம்புகிறீர்களா? ஏன் இயேசு நமக்கு தேவை? முழு காரணம் என்னவென்றால், நம்மால் சொந்தமாக அதை செய்ய முடியாது, நம்மால் குறையில்லாமல் இருக்க முடியாது, நாம் தவறுகளை செய்வோம். ஆகவே அவருடைய மன்னிப்பு நம் வாழ்க்கையில் முறையாக தேவை. இயேசு உங்களுக்காக மரித்தார். பாவமான வாழ்க்கை வாழ்ந்ததால் நாம் செலுத்த வேண்டிய விலையை அவர் செலுத்தினார். நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களை ஊக்கப்படுத்துகிறேன், உங்கள் பாவங்களுக்காக வருந்துங்கள். தேவனிடம் மன்னிப்பு கேட்டு இயேசுவை உங்களுக்குள் வந்து வாழ அனுமதியுங்கள். வேதம் சொல்கிறது, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மனிதன் மறுபடி பிறக்க வேண்டும். சரீர மறுபிறப்பை பற்றி அல்ல, ஆவிக்குரிய மறுபிறப்பை பற்றி பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாவிட்டால் நீங்கள் வெறுமையாகவும் தனிமையாகவும் உணர்வீர்கள். உங்களுக்குள் இருளும் பாரமும் இருப்பதாக உணர்வீர்கள். ஆனால் இயேசு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியும் நேர்மையும் நம்பிக்கையும் இன்னும் எல்லா நல்ல காரியங்களையும் கொண்டு வர விரும்புகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் என்னோடு கூட இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். நான் ஜெபிப்பதை நீங்கள் சத்தமாக ஜெபியுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணை அழையுங்கள். அது கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வை ஆரம்பிக்க உதவும். நீங்கள் உண்மையாக புதிய ஆரம்பத்தை விரும்பினால் இப்பொழுதே அனைவரும் என்னோடு கூட ஜெபியுங்கள். புதிய வாழ்வை நிச்சயம் பெறுவோம். பிதாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். நீர் எனக்காக மரித்தீர் என விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பாவி. நான் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் வருந்துகிறேன். தயவு செய்து என்னை மன்னியும். என்னை கழுவி புதிதாக மாற்றும். நான் இப்பொழுதே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என் வாழ்க்கையின் மத்தியில் இருக்க நான் உம்மை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் தயாராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் ஒரு சிறிய புத்தகத்தை தர விரும்புகிறோம். அது இப்பொழுது நீங்கள் செய்ததை விடவும் நீங்கள் எடுத்த முடிவை இன்னும் புரிந்து கொள்ளவும் உதவி செய்யும். உங்களுக்கு தெரியுமா, இது உங்கள் விசுவாசத்தால் பெற்றுக்கொள்வது. நீங்கள் ஏதாவது உணர்ந்திருக்கலாம், நீங்கள் ஏதாவது உணராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பீர்கள். கடவுளுடைய குடும்பத்திற்குள் வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.